கிச்சன்ல கிரீன் சிக்கன் செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அத தான் செய்ய போறோம். 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வெச்சிருக்கேன். அதோட 1 கப் தயிர், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு pan ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கட் பண்ண வெங்காயத்தை போட்டு டீப் ஃப்ரை ஆகி பிரவுன் கலர் ஆனதும் வெங்காயத்தை மட்டும் வடிச்சு எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லி இலை, 4 பச்சை மிளகாய், 10 முந்திரி சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். ஒரு வாணல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஊற வச்ச சிக்கனை போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது கிரீன் சட்னி எடுத்து ஊத்தி அதோட தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நடுவுல உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். வெந்த சிக்கனை எடுத்து சாப்பாட்டோட வச்சு எங்க அத்தை கிட்ட டேஸ்டிங்காக கொடுத்தேன். என்னதான் நான் செஞ்ச கிரீன் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பாருங்க. என்னமா பச்சை கலர்ல இருக்கு, சூப்பரா இருக்குமா, வித்தியாசமா இருக்கு.